அரசாங்கத்தின் அடக்குமுறைக்கு எதிரான எதிர்ப்பு பேரணி மருதாணியில் ஆரம்பமாகியுள்ளது. இந்த பேரணி கோட்டை ரயில் நிலையம் நோக்கி செல்ல காவல்துறையினரால் இடையூறு விளைவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மருதாணியில் ஆரம்பமான அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம் டெக்னிக்கல் சந்தியினூடாக கோட்டையை நோக்கி சென்று கொண்டிருந்தது. மருதாணி டெக்னிக்கல் சந்திக்கு அருகில் காவல்துறையினர் இடையூறு ஏற்படுத்தியுள்ளனர். இதனால் அந்த பகுதியில் கடுமையான வாகன நெரிசல் காணப்படுகின்றது. சந்திக்கு அண்மையில் பதற்றமான நிலைமையொன்று ஏற்பட்டுள்ளதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசாங்கத்துக்கு எதிரான ஆர்ப்பாட்டத்தால் மருதாணி புறக்கோட்டை பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் புறக்கோட்டை வீதியை காவல்துறையினர் வழிமறித்துள்ளனர். காவல்துறையினருடன் விசேட ஆந்திரடை படையினரும் கலகமடக்கும் காவல்துறையினரும் களத்தில் குவிக்கப்பட்டுள்ளதுடன் ஆயுதமேந்திய ராணுவத்தினரும் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கொழும்பு தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, முன்னிலை சோசலிச கட்சி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, 43 படையணி, சுதந்திர மக்கள் சபை உள்ளிட்ட சுமார் 20 அரசியல் கட்சிகளும் சுமார் 150 தொழிற்சங்கங்களும் அரசாங்கத்தின் இந்த பேரணிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். இன்று காலை முதல் புத்தளம் மாவட்டத்தின் சில பகுதிகளில் கடல் நீர் பச்சை நிறமாக மாறியுள்ளது. புத்தளத்தின் கட்பட்டி முதல் வெண்ணப்பூ வரையிலான கடல் கொந்தளிப்புடன் காணப்பட்டதுடன் கடல் நீரும் பச்சை நிறமாக மாறியுள்ளதாக மீனவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். நுண்ணுயிர் தாவரங்கள் அதிகரித்துள்ளமையே இதற்கான பிரதான காரணம் என நாரா நிறுவனம் தெரிவித்துள்ளது. கடல் மாசடையும் போது இவ்வாறான நிலைமை ஏற்படுவதாகவும் இதற்கு முன்னர் காலிமுகத்தினர் உள்ளிட்ட சில பகுதிகளில் கடல் நீரின் நிறம் மாறியதை காண முடிந்ததாகவும் நாரா நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. அரசாங்கம் கொண்டுவரவுள்ள நிதிக் கொள்கையினூடாக பொருட்களின் விலைகளை படிப்படியாக குறைக்க எதிர்பார்க்கப்படுவதாக நிதிராஜ கவஷர் ஷிகான் சேமசிக்கா தெரிவித்துள்ளார். பணவீக்கம் குறைந்துள்ளதாலேயே எதிர்வரும் காலங்களில் பொருட்களின் விலையில் துரிதமான வீழ்ச்சியை காண முடியும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கொழும்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே ராஜாங்க அமைச்சர் ஷிகான் சேமசிக்கா மேற்கண்டவாறு தெரிவித்தார். லிட்ரோ எரிவாயு சிலிண்டரின் விலை மாற்றம் தொடர்பில் லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தகவல் வெளியிட்டுள்ளது. எதிர்வரும் 5 தேதிக்கு பின்னர் லிட்ரோ எரிவாயுவின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படவுள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் முதித பீரிஸ் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றுக்கு நேற்றைய தினம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். எதிர்காலத்தில் லிட்ரோ எரிவாயுவின் விலை அதிகரிக்குமா அல்லது குறையுமா என்பது உறுதியாக கூற முடியாது. இருப்பினும் எதிர்வரும் 5 தேதிக்கு பின்னர் லிட்ரோ எரிவாயுவின் விலையில் திருத்தம் மேற்கொள்ளப்படவுள்ளது. தற்போதைய நிலவரத்தை கருத்தில் கொண்டு நாளொன்றுக்கு சுமார் 40,000 லிட்ரோ எரிவாயு சிலிண்டர்கள் சந்தைக்கு விநியோகம் செய்யப்படுகின்றன. விலை மாற்றம் ஏற்பட்டாலும் எரிவாயு விநியோக பணிகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருகின்றன. யாழ்ப்பாணம் உடுத்துறை மாவீரர் துயிலும் இல்லம் இன்றைய தினம் சிறப்பு தாண்ட பணிகள் மூலம் துப்புரவு செய்யப்பட்டது. துப்புரவு செய்யப்பட்ட துயிலும் இல்லத்தில் மீட்கப்பட்ட சிதைவுகளுக்கு முன்பாக சுடரேற்றி மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது. மாவீரர் வாரம் ஆரம்பமாக உள்ள நிலையில் வடக்கு கிழக்கில் உள்ள மாவீரர் துயிலும் இல்லங்கள் சிறப்பு தாண்ட பணிகள் மூலம் துப்புரவு செய்யப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் கோப்பாய் மாவீரர் துயிலும் இல்லத்திற்கு முன்பாக உள்ள வீதியை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் நேற்று சிரமதானம் செய்ய முற்பட்ட போது ஸ்ரீலங்கா ராணுவத்தினரால் இடையூறு ஏற்படுத்தப்பட்டது. இதனால் ஸ்ரீலங்கா ராணுவத்தினருக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியிற்கும் இடையில் வாய்தர்க்கம் ஏற்பட்டிருந்தது. இடையூறு ஏற்படுத்திய ஸ்ரீலங்கா ராணுவத்தினர் தாம் அந்த வீதியை சிரமதானம் செய்ய உள்ளதாகவும் அந்த பௌத்த கொடியை நாட்ட உள்ளதாகவும் கூறியுள்ளனர்.